ஸ்ட்ராபெரி பிளான்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே வளரும்னு சொல்கிறாங்க. மெயினாக நவம்பர் மந்தில் வளரும் அம்மா. இது வந்து எங்கே இருந்தாலும் மெயினாக கூலிங் பிளேஸில் மட்டும் வளரும்லாம் இல்லை, நீங்கள் எல்லா பிளேஸ்லையுமே வளர்த்தலாம். இது வாங்கி 1 வீக் தான் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ரெக்டாங்கிள் ட்ரேயில் வளர்த்துங்க, ஏன்னா அது ரன்னர் பிளான்ட் வரும். அது வந்து நீங்கள் வந்தோடனே இங்கே மண்ணில் வந்து வந்தோடனே இந்த மாதிரி தோண்டி அதோடய வேர் உள்ளே வச்சு விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து நமக்கு பிளான்ட்ஸ் கிடைக்கும். இது வாங்கினீங்கன்னா 1 இயர்க்கு வந்து 1 கிலோ வரையும் தான் ஃப்ரூட் கிடைக்கும். அதுலேருந்து வர லன்னர் பிளான்ட்டை வச்சு நீங்கள் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக பிளான்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இதோட சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பங்கு வந்து செம்மண், 2 பங்கு கொக்கோபீட், 2 பங்கு வேர்மி கம்போஸ்ட், இதை ரெண்டும் கலந்து வச்சுருக்கு. பாதி பார்த்திங்கன்னா கொக்கோபீட் போட்டிருக்கு, மாடியில் டெரஸ் கார்டனில் இருக்கிறதுனால பாதி வந்து கொக்கோபீட் போட்டிருக்கு, மாடி வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கு. மீதி வந்து நம்ம சாயில் கலந்த வச்சுருக்கிறத போட்டு வச்சுருக்கு. உங்களுக்கு களிமண் கிடச்சிச்சின்னா அதையுமே ஆட் பண்ணி வைக்கணும், ஏன்னா ஈரப்பதமாக இருக்கிறதுக்காக களிமண். அப்புறம் நீங்கள் ரெண்டு நேரமும் டெய்லியும் 2 டைம்ஸ் வந்து இதுக்கு வாட்டர் பண்ணணும், காலையில் 1 நேரமும் சாயங்காலம் 1 நேரமும். இது நல்லா நீங்கள் கொஞ்சம் வந்து வெயில் கம்மியாக இருக்கிற ஸ்பேஸில் வச்சுக்கலாம். உங்கள் கிட்ட மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாம் வெயில் கம்மியாக இருக்கிற ஸ்பேஸில், அப்படி இல்லைன்னா நீங்கள் பால்கனியில் கூட இதை வைக்கலாம். இப்படிதாங்க ஸ்ட்ராபெரி வரும். இதோட பிளான்ட்டு ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரெக்டாங்குலர் மாதிரி இருக்கக்கூடிய இதில் வைங்க. இந்த மாதிரி இது காய்கறி பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மளிகை கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி பிக் சைஸ் கவர் இருக்கும், அது வாங்கி நீங்கள் இதை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பிளான்ட் வச்சிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய ரன்னர் வந்து நம்ம வைக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி வச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய பிளான்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வருஷத்தில் 1 கிலோ வரையும் தான் ஸ்ட்ராபெரி கிடைக்கும், அதையும் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்து இது வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டோடு வாங்கிட்டு வந்தேன், 1 வீக் தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த மாதிரி தாங்க ஸ்ட்ராபெரி வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பூ இருக்குங்க, இந்த மாதிரி லீவ்ஸ் வச்சு இதில் நீங்கள் வந்து அதுலேருந்து அந்த இலையெல்லாம் உதுருங்க தானே. அது உதிர்ந்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து ஒயிட் ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருக்கும்னா எல்லோ கலர் இருக்கும், எல்லோலேருந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஆகும், இந்த க்ரீன்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் ஆகும், ஒயிட்லேருந்து அப்படியே உங்களுக்கு ரெட் ஆகும். ரெட் ஆனோடனே நீங்கள் பறித்து சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் தாங்க. நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசர் வீக்லி ஒன்ஸ் தாங்க. அப்புறமேட்டு மண்புழு உரம் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் கம்போஸ்ட், ஹோம்மேட் கம்போஸ்ட் இருக்குல்ல அதுவுமே தாங்க 15 டேஸ்க்கு ஒன்ஸ். அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு அதுவும் தாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சாயில் மிக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க, நான் சாயில் மிக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 15 டேஸ் ஒன்ஸ் எப்படியாவது அது ஒன்ஸ் தாங்க. அப்புறம் அப்படி மாட்டு தொழு உரம் அந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸில் 15 டேஸ் ஒன்ஸ் தந்துகிட்டே வாங்க. லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வீக்லி ஒன்ஸ் தாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லலாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் வச்சு வளர்த்தணும், ஏன்னா இதுக்கு வந்து வெயிலும் வேணும் அதே அளவுக்கு குளிரும் வேணும். நைட் டைமில் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பால்கனிலையுமே வச்சிங்கனாலுமே சூப்பராக வளரும். இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருக்கும் இந்த இது பிளான்ட் வந்து, ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.